பா ரஞ்சித் மூவி அது நட்சத்திரம் நகர்கிறது, அது எப்படி ப்ரோ இருக்கு? படம் பார்த்துட்டீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப பயாஸ்டான ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூவாக இருக்கு ப்ரோ. நான் அதான் சொன்னேன்னா, நான் வந்து சும்மா பொய் சொல்கிறேன், வேணுனே மன்மத்தில் பேசுகிறேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். நான் ப்ரெஷோவில் பார்க்குறதுனால மோஸ்ட்லி ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரெஷோவில் தான் பார்ப்பாங்க. பிரசாந்த் அன்றைக்கி வரல, அவர் விட்ருங்க. ப்ளூ செட்ட மாறன் நிறைய நிறைய ரிவ்யூஸ் எழுதுறவங்க ரிவ்யூ பண்றவங்கலாம் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து அங்க ரியாக்ட் பண்ணது வேற. ஆனா அதே வந்து ரிவ்யூவா வரும்போது அது கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டா, அது அப்படி நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு, இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, இப்படிதான் பேசுறாங்களே தவிர ஓப்பனா உண்மை என்னமோ அதை பேச யாருக்குமே எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அவங்க கிட்ட இருந்து வர அக்ரெசிவான அந்த ரிப்ளே கமெண்ட்டு, இன்னைக்கு என்கிட்ட மாறனு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எனக்கு இதை வந்து மாறன் வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. சொன்னார் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, விஜய் அஜித் படங்களுக்குலாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துனா உடனே ஃபோன் பண்ணி திட்டுவாங்க அசிங்க அசிமா. அது எனக்கு பழகி போன விஷயம். இந்த படத்துக்கு பண்ணோடனே எனக்கு ஃபோன் பண்ணி திட்டினானுங்க, இந்த மாதிரி எப்பராடி எங்கள் அண்ணன் படத்தை நீ இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படின்லாம் திட்டினானுங்க. நான் சொன்னேன், உங்கள் அண்ணன் எடுத்த படம் தான் நான் சார்பேட்டை பரம்பரையை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன், அன்னைக்கு எங்கடா போனீங்க நீங்கள் அப்படின்னு நான் திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்னாரு. அது என்னமோன்னு தெரியல, சோசியல் மீடியாக்குள்ளே மட்டும் அந்த ஒரு பாலிடிக்ஸை நல்லா பரப்பி வச்சிருக்காங்க. அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ அறிவு இல்லாதவன், நீ உனக்கு எனக்கு பிடிக்கல புரியலன்னு சொல்லிட்டா அதான் அந்த பப்ளிக் ரிவ்யூ. ஓகே, அதுல சில ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப எப்படி சொல்றது, நல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி தெரியல. சில பேர் வந்து ரொம்ப பேசுறாங்க, எப்படின்னா அந்த எப்படி சொல்றது, நல்லா மேடையில பேசினா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி அவ்வளவு எஃபிஷியன்டா பேசுறாங்க அவங்க ரிவ்யூ பண்றவங்க. அதான் நினைச்சேன், இது நிஜமாலே வந்து மக்கள் தான் பண்றாங்களா, இல்லைன்னா அவங்க ஆளுங்களே வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு டவுட் வந்தது. ஆமா 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 ஆமா, இல்ல இல்ல இல்ல, எல்லாமே வந்து இங்க எப்படின்னா ஃபுல்லா மேன்பில் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து டோட்டலா. இது வந்து சோசியல் மீடியாவும் சரி எல்லாத்தையும் சரி அது ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இது ரொம்ப நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க, இது யாருமே பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லாம பப்ளிக் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க சும்மா எல்லா படத்துக்கும் ஃபயர் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு தெரியாதா, அவன் என்ன அவ்வளோ பைத்தியமா, நீ என்ன பண்ற? நானே ரிவ்யூ பண்றதை ஏன் நிறுத்திட்டேன், ரிவ்யூ போடுறதுல எந்த படத்துக்கு அப்படின்னா பிடிக்கலன்னா போடுறதில்ல, எனக்கு தோணலன்னா போடுறதில்ல அப்படின்னு நிறுத்திட்டேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரே மாதிரி ரேட் பண்ணும்போது ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து நமக்கான தேவைக்காக வளைஞ்சு கொடுத்து போனோம்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னைக்கு அது ஈஸியாக கண்டுபிடிச்சி ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறாங்க. டே தெரியண்டா, ஒன்றும் இல்லை, நீ சலூன் கடை வந்து ஏதோ ஒரு படத்துக்கு நெகட்டிவாக போட்டான், இந்த டைம் பாஸ் கேங்லாம் சேர்ந்து தான் போடுவாங்க அப்படி தான் அப்படின்னு எண்ணி அடிக்கிறாங்க. டே நான் எப்படா ஃபஸ்ட்டு கோப்ராக்கு நெகட்டிவாக போடுவேன்? நான் வந்து எனக்கு லலித் சார் ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. நான் இந்த படத்தை பற்றி தப்பாக பேச எனக்கு வாயே வராது. ஆனால் என்னென்ன சலூன் கடை போட்டால் என்ன அடிக்கிறாங்க, ஏன்னா சலூன் கடை இவனுங்களாம் லிங்க்கு. அதே அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. லலித் சாரோட ஃப்ரெண்டு, சோ அதனால வந்து டோன் டவுனா நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் மத்தவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது. பட் ஆனா உண்மைதான், இது உண்மைதான், இதுல ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, இது உண்மைதானே, இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொன்னேன் எனக்கு நிறைய இடங்கள்ல ஹெல்ப் பண்ணிருக்காரு ஆரம்பத்துலேருந்து. நான் இந்த ட்விட்டரில் வந்ததுலேருந்து எனக்கு ஆரம்பத்தில் ட்விட்டர் வரும்போதுலாம் பயங்கர, நான் அதிகமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணவங்கள பற்றி தெரியும். மாஸ்டர் படத்தில் தான் எனக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க. நான் மாஸ்டரில் தான் ஒரு 5000-10000 ஃபாலோவர்ஸ்லாம் ஏறி அந்த டைமில் தான் நான் செப்டம்பரில் அக்டோபரில் தான் ஆரம்பித்தேன் மாஸ்டர் ரிலீஸ்க்கு 2 மாதத்துக்கு முன்னாடி. மாஸ்டர் டைமில் தான் அந்த மாஸ்டரோட அப்டேட்டில் நிறைய போட்டு தான் ஃபாலோவர்ஸ் ஏறினது. அது எல்லாமே எனக்கு வந்து அவரோட லிங்க்ல இருந்து அவர் மூலியமா வந்து தான், நீ போடு கார்த்தி, நீ பண்ணு, நீ இப்ப இன்னும் ஓப்பனா சொல்ல போனா என்ன சொல்றாரு, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு உனக்கு? சார் இப்பதான் 4000 இருக்கு. 4000 தான் இருக்கா? என்ன 4000 தான் இருக்குன்ட்டா? சரி இருக்கு, மாஸ்டர் ரிலீஸ்க்குள்ள உனக்கு 10000 தேர்த்து விட்டுறாரு. சும்மா இதான் சொல்லுவாரு கிண்டலா, அதுக்கான இது சொல்லுவார், சில ஏதாவது ஹிண்டாக கொடுப்பாரு, இந்த மாதிரி யாரும் போடல, இது நீ ஃபஸ்ட்டு நீ போடு அப்படின்னு. மாஸ்டர்லாம் வந்து ஹிந்தி ரிலீஸ் பி ஃபார் யூ அப்படின்றதெல்லாம் வந்து அப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவார் நிறைய. நான் இப்போ இந்த டீம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கூட நிறைய சப்போர்ட் பண்ணது அவர் தான். ஃபஸ்ட்டு கேட்டோன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சார் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா சூப்பர் பண்ணு அப்படின்னு சொல்லி
மிகமா சப்போர்ட் பண்ணது அவர் தான். நான் நிறைய சொல்லியிருக்கேன், மாஸ்டரோட ஆடியோ லான்ச் நடந்தது வந்து லீலா பேலஸ்ல, அது 700 பேர் தான், அந்த டோட்டலாகவே 700 டிக்கெட் தான், சின்ன ஹால் கூட தான் நடந்தது கோவிட் டைம்ல. அதில் வந்து 200ல இருந்து 300 டிக்கெட் கிட்ட அவர் வாங்கிட்டார் சேவியர் புருட்டோ. அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ஒரு 200 டிக்கெட் வாங்கிட்டாங்க. மிச்சம் இருந்ததே ஒரு 300-350 தான். ப்ரெஸ் மீடியாவுக்கும் அங்கே அலோடு இல்லை, ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் அலோடு இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு 300-350 பேருக்கு தான் டிக்கெட்டே கொடுத்தாங்க மாஸ்டர் ஆடியன்ஸில். என்னை கூப்பிட்டு பர்சனலாக இன்வைட் பண்ணி, கார்த்தி எங்கே இருக்கு வா ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எனக்கு அந்த அந்த ஃபோட்டோ கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன், அந்த ஆடியோ லான்ச்சோட பாஸுக்கு அது கொடுத்து, நீ ஆடியோ லான்ச்சுக்கு இப்போ யாரோ மூலியமாக கூட கொடுத்துட்ருக்கலாம், ஆனால் அவர் கூப்பிட்டு பர்சனலாக அவர் அவரு யாருக்கும் கொடுக்கல, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வெளில யார்ட்டி சொல்லிட்டு இருக்காது கொடுத்துன்னு அப்படின்னா சொல்லி கொடுத்து இன்வைட் பண்ணி எல்லாம். அந்த மேட்டர் இல்லை, நான் சொல்ல அவர் படங்கள் எந்த படமாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு என்கிட்ட க்ளோஸாக இருப்பார். அவர் படம் போது நான் ரொம்ப அதை பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவேன், அது பேசிக்கான ஹியூமன் நேச்சராக தானே, நான் அதில் என்ன இருக்கு. பரவாயில்ல, நீங்கள் அது கன்ஃபஸ் பண்ணது வந்து அது வந்து உங்களோட இது காட்டுது. லலித் சார் படம், இதுக்கு எல்லாமே வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறாலும் சரி, பயாஸ்டா இருக்கணும்னு எடுத்துக்கிட்டாலோ பாசிட்டிவா இருக்கும்னு எடுத்துக்கிட்டாலோ அவங்க கிட்ட நான் பழகிறேன், அதனால அப்படிதான் இருக்கேன். ப்ரொபசர் ஆபீஸ்க்கெல்லாம் போனோம்னா நான் பாட்டுக்கு நான் எல்லா ரூம்குள்ள போயிட்டு இருப்பேன், நான் பாட்டுக்கு நம்ம அதுக்கு டீ டீ சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாக. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை, நான் பாட்டுக்கு ப்ரொஃபஸர் ஆஃபீஸ்க்குள்ளே போனேன்னா நான் ஒரு கேபின்குள்ளே போனேன்னா அவர் பாட்டுக்கு ஒருத்தட்டு பேசுவேன், அப்புறம் இன்னொரு கேபினில் போய் நான் ஒரு சும்மா சுற்றி பார்க்க போன மாதிரி போயிட்டுருப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம்லாம் கொடுப்பாங்க அந்த ஆஃபீஸர்ல இருக்க எல்லாருமே அப்படி தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு பழக்கமானவங்கள்ட்ட நான் அப்படி தான் இருக்க முடியும். ஓகே, இந்த இது இது சொன்ன நட்சத்திர நகரத்தில் சொல்ல வந்தேன், அந்த படம் உண்மையிலே அந்த படம் தேட்டருக்கான படமோ ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கறதுக்கான படமோனே கிடையாது. ஆனால் இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே ஒன் சைடாக ரொம்ப பயாஸ்டாக ரஞ்சித்துக்கே ரஞ்சித் பண்ணுற தப்பு என்னன்றதை சொல்லாமல் தேவையில்லாமல் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அவரை வந்து குழப்பிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். ஆனால் நிறைய பேர்த்துக்கு என்னென்னா நம்ம மேலே கோவம் வரும், நம்ம ஒன்று சொன்னோம்னா ரஞ்சித் வந்து சார்பேட்டை பரம்பரை எடுக்கணும், மெட்ராஸ் எடுக்கணும், அதுதான் ரஞ்சித். ரஞ்சித் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒரு படம் மாட்டேன்னு சொல்லி ரஞ்சித் குமார்கிட்ட ரஞ்சித்தே இழக்கக்கூடாது. நீ பா ரஞ்சித் ஃபிலிம்னு போட்டால் அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி பிஸ்னஸ் இருக்கணும், இதுதான் சினிமா ட்ரேடும். இப்போ சங்கர் ஃபிலிம்னு போட்டால் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். பட் ஆனால் இந்த ரிவ்யூஸ் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு வந்து எதுக்கு ப்ரோ, அவருக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும், எனி என்ன ரீசன் இருக்கு அவருக்காக பண்ணுறது ப்ரோ? இங்கே சோஷியல் மீடியா ஸ்ட்ரக்சரே அதை வச்சு தான் ப்ரோ ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ சோஷியல் மீடியா வந்து பெரிய அளவில் பூம் ஆனதே இந்த 7-8 வருஷத்துல தான். இந்த 7-8 வருஷத்துல ஃபஸ்ட்டு இந்த விஷயம் பூம் ஆகுது, இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் ஒரு ரைட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒருத்தர் திட்டினானா அந்த ட்வீட்டை தூக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு 100 பேர் இருக்கானா அவன் என்ன மேட்டர்னு தெரியாமல் அவனை திருப்பி திட்டுவோம் இப்படின்றதெல்லாம் கிரியேட் பண்ணதே இந்த அரசியல்வாதிங்க இவங்களாம் தான் பண்ணாங்க இல்லையா. இந்த இதுக்குள்ளேயே இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கவங்க மட்டுமே அதை பாராட்டுவாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்களை அவங்க சரினா சரி அவ்வளோதான், அந்த சரியோட ஸ்டாண்டு. இப்போ ஆர்ஜே ஆதியே நான் சொல்கிறேன், தோழர் ஆதியே, ரஞ்சித் என்ன பண்ணாலும் சரி, ரஞ்சித் படத்தில் தமிழ் சினிமாவில் யாருங்க சூப்பர், ரஞ்சித் தான். ரஞ்சித் படத்தில் எது சுமார், ரஞ்சித் படத்தில் எல்லாமே சூப்பருங்க, எதுவுமே சுமார் இல்லை அப்படிம்பார். அப்படி ஒரு ஸ்டாண்டே எடுக்கவே முடியாது யாராலையுமே. நீங்கள் வந்து விஜய் ஃபனாக இருக்கலாம், அஜித் ஃபனாக இருக்கலாம், ரஜினி ஃபனாக கூட இருக்கலாம். உங்ககிட்ட கேட்டிங்கன்னா ரஜினி படத்தில் எதுங்க சுமார்னு கேட்டால் ஏதோ ஒரு படத்தை சொல்லிடுவீங்க, விஜய் படத்தில் எது சுமார்னு கேட்டால் ஏதோ ஒரு படத்தை சொல்லிடுங்க. ஆனால் நான் ரஞ்சித் ஃபேன் ஒருத்தர் இருக்காருல்ல ஆர்ஜாதி, அவர்கிட்ட ரஞ்சித் படத்தில் எது சுமார், நான் ரஞ்சித் சுமாராக படமே எடுக்கலையே, எல்லாமே காவியம், எல்லாமே சூப்பரும்பார். இங்கே பிரச்சனை அதுதான், இங்கே பிரச்சனை என்னன்னா சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு பொலிட்டிக்கலி இவங்களுக்கு சப்போர்ட் வருதா, பொலிட்டிக்கலி சப்போர்ட்ன்னு இல்லை ப்ரோ, அது வந்து என்னன்னா இது இதுதான் பண்ணுனா நம்மளை இது இந்த படம் சூப்பர்னு சொன்னாதான் நம்மளை இன்டலெக்சுவல் நினச்சிக்குவாங்க. நம்ம ஆள்
வாழ்ந்துட்டு இருக்கோம் நாலு வருஷமா சோசியல் மீடியால. இந்த படத்தை பாராட்டணும்னா நம்ம மேல இருக்கு இன்டலெக்சுவல்ன்ற பட்டம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டுறேன் கட்டாயம் வரும். இந்த இந்த கட்டாயத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு நான் இன்னைக்கு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இந்த படம் நேற்று 25-30 லட்சம் கூட கலெக்ட் பண்ணல. ஓகேவா? தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க ஆவரேஜா 100 ரூபா டிக்கெட் கணக்கு வச்சுன்னா 25,000 பேர் தான் படம் பார்த்துருக்கான். கரெக்டா? 25,000 பேர் தான் படம் பார்த்துருப்பான். இது இல்லைன்னு வந்து யாரும் மறுக்கலாம், தப்பு இல்லை. சரி ஓகே, ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது எனக்கு நம்பர்ஸ் தெரியும், இதுதான் நான் சொல்ல விரும்பல. 25 லட்சம் தான் கலெக்ஷனு டோட்டல் தமிழ்நாடு. 25,000 பேர் தான் படமே பார்த்துருக்கான். 150 ரூபா டிக்கெட்லாம், நான் ஆவரேஜாக 100 ரூபா டிக்கெட் வச்சா 25,000 பேர் தான் படம் பார்த்துருக்கான். இல்லை 50 லட்சம்னு வச்சா கூட 100 ரூபா டிக்கெட் ஆவரேஜ் வச்சிங்கன்னா 50,000 பேர் தான் படம் பார்த்துருக்கான். ஆனால் இவன் கூவன கூவு இப்படி தினமாக இருக்கும். தமிழ்நாடே இந்த படத்தை பார்த்து ஸ்டன் ஆகிடுச்சு, பிரமிச்சிருச்சு, வாயை பொழந்துருச்சு, குப்பரை உழுந்து குட்டிக்காரன் அடிச்சிருச்சு, இந்த இதில் பேசுவாங்க. இதை நல்லாலும் ஒருத்தர் சொன்னால் அவனை வந்து திட்டுவாங்க. இங்கே இருக்க பிரச்சனையாக தான் ரஞ்சித்துக்கிட்டே இதை சொல்லணும், சார் உங்களுக்கான படம் இது கிடையாது, நீங்கள் இதெல்லாம் எடுக்க தேவையில்லை, நீங்கள் சார்பாட்டை மாதிரி இன்னொரு படம் எடுங்க, சார்பாட்டை தூக்கிட எடுங்க அப்படின்னு நான் ரஞ்சித்துக்கிட்டே சொல்லணுமே தவிர, இன்னைக்கு நான் ப்ளூ சட்டை மாறன் ஆரம்பத்துலேருந்து நான் அவர் பண்ணுறது சரிதான் அப்படின்னு ஏன் ஒரு பாயிண்டில் சொல்கிறேன்னா, தெரியணும் டைரக்டர்ஸ்க்கெலாம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஆள் இருக்கணும்னா அதுக்கு ப்ளூ சட்டை மாறன். அது ஒரு சில ரிவ்யூவில் அவர் ஒரு பாயிண்ட் மேலே போய் அந்த தேவையில்லாத இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பைத்தியம் அது இன்னும் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பேசிடுறாரு. இருந்தாலுமே அவர் மட்டும்தான் ஓரளவுக்கு பயாஸ்டாக போகாமல் அட்லீஸ்ட் தப்பாக பேசினா கூட உண்மையை சொல்லிடுறாரு. இப்போ பிரசாந்த் என்னதான் நம்ம டைரக்டர்ஸ் சொன்னாலும் அவங்க டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட வேர்ல்ட்ல தான் இருப்பாங்க. நீங்க என்னடா சொல்றது, நான் எடுக்கிறது தான் எடுப்பேன் அப்படிதானே. அதுக்கு காரணம் இவங்க தான் ப்ரோ, அதுக்கு காரணம் அவங்க தான் இவங்க தான். இப்ப நான் சொல்றேன், நேத்து வந்து 25 லட்சம் தான் கலெக்ட் ஆயிருக்கு, மொத்தமாக 20,000 இருந்து 25,000 பேர் தான் படம் பார்த்துருப்பானுங்க. அதுல ஒரு 300-500 பேர் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. ஆனால் டைரக்டர்ஸ்க்கு என்ன தெரியும்னா, கல்ட் கிளாசிக் பிங்கனுச்சிலே போட்டான், பிங்கனுச்சில என்ன போட்டான், இது இந்த படம் வந்து இது ஒரு மாஸ்டர் பீஸ்னு போட்டான், இந்தியா கிளிஸ்லேயே போட்டான், டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே போட்டான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதினவன், பிங்கனுச்சில் எழுதினவன், இந்தியா கிளிஸ்ல எழுதினவனா அவன் வந்து இதை நம்ம வந்து நல்லாளன்னு சொன்னோம்னா நம்மளை வந்து படம் பார்க்க தெரியாதவன் முட்டாளன்னு நினச்சிருவான்னு நினச்சிட்டு அவன் இன்டலெக்சுவல்னு அவன் காட்டிக்கிறதுக்காக எழுதிடுவான். ஆனால் டைரக்டர் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாருமே சூப்பர்ன்ட்டாங்க ஆனால் தியேட்டருக்கு தான் ஆடியன்ஸ் வரல, அப்போ ஆடியன்ஸ் தப்பு நம்ம பண்ணது சரின்ற மைண்டில் தான் இருப்பார் டைரக்டர். இங்கே பிரச்சனை அதுதான். அவர்கிட்ட சொல்லணும், சார் இல்லை சார், நீங்கள் எடுத்த படம் வந்து உண்மையிலே பிடிக்கல, வெகுஜன ஆடியன்ஸை போய் சேரல, உங்களுக்கான படம் இது கிடையாது, உங்கள் படத்தில் நிறைய குறைகள் இருக்குது, நீங்கள் எங்கேயோ இருக்க அனுர அவகாசம் வந்து வாழ்த்திட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ரஞ்சித்துன்றவர் அட்டகத்தில் உருவானார், மெட்ராஸ் எடுத்தார். இங்கே இருக்க உங்களை சத்யம் தியேட்டர்லேயும் உட்லண்ட்ஸ் தியேட்டர்லேயும் படம் பார்த்தா சார் உங்களை வளர்த்தாங்க, இவங்களுக்கு படம் பிடிக்கணும், அப்படி ஒரு படத்தை எடுங்க, சார்பேட்டா பரம்பரை மாதிரி இன்னொரு படம் எடுங்க, மெட்ராஸ் மாதிரி இன்னொரு படம் எடுங்க, மெட்ராஸ் 2 எடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதை விட்டு சார் ரஞ்சித் என்ன இடத்தெல்லாம் காவியம், ரஞ்சித் ஃபிலிம்னு வந்துட்டாலே போதும் அதை நான் வந்து பாராட்டுவேன், அது எதுக்கு அந்த மாதிரி சும்படிக்க வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கும். அது அது ஹீரோட ஹீரோடைய ஃபேன்ஸே அது அடிக்கிறது இல்லை ப்ரோ. பீஸ்ட் படம் நல்லாலும் எத்தனை விஜய் ஃபேன் சொல்லிட்டான், ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டான்ல, ஆமா நான் எதிர்பார்த்தேன் எங்கள் தளபதி படம் அந்தளவுக்கு இல்லை, வலிமை படம் எனக்கு பிடிக்கலன்னு எத்தனை தலை ஃபேன் சொல்லிட்டு போயிட்டாங்க, அண்ணாத்தை பிடிக்கலன்னு அண்ணாத்தை பிடிக்கல ஆனால் அடுத்த படத்தில் எங்கள் தலைவர் கம்பேக் கொடுக்கணும் எத்தனை ரஜினி ஃபேன் சொல்லிட்டு. ஒரு ஹீரோக்கு இவ்வளோ ஜால்ட அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இல்லாமல் ஃபேன்ஸே வந்து உண்மையை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஐடியாலஜி பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு ஐடியாலஜி பின்னாடி அந்த டைரக்டர் என்ன நடத்தாலும் நான் பாராட்டுவேன், எதுக்கு வந்து ஒரு ஐடியாலஜியை திணிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, இங்கே திணிச்சா மட்டும் என்ன என்ன இங்கே இருக்கோம்னா நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து புத்த மதத்துக்கு மாதிரி இருக்க போகிறோன்னா, இல்லை நீங்கள் சொல்கிற ஐடியாலஜியில் ஏற்றிக்க போகிறோன்னா. முனி முழுக்க முழுக்க மிளகா அரைக்கிறது ஃபுல்லாக ரஞ்சித் தலையில் தான். ஆமாம் கரெக்டு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, லோகேஷ் இப்போ விக்ரம் ஹிட் ஆனதுனால சொல்லல, ஆனா லோகேஷ் வந்து அவர் அந்த மாஸ்டர் எடுக்கும்போது கூட அங்க கிரிட்டிசிசம் வந்துச்சு, இந்த மாதிரி லோகேஷ் மூவி மாதிரி இல்ல, ரொம்ப இதுவா இருக்கு அப்படிலாம் வந்துச்சு. ஆனா அதை வந்து என்னதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்தாலும் லோகேஷ் வந்து இது ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்துச்சு எல்லாரும் வந்து பாத்துட்டாங்கன்னு சொல்லல, அதையும் வந்து லோகேஷ் வந்து அக்செப்ட் பண்றாங்க இன்டர்வியூல. ஆமா அது சில பேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, மூவி மாதிரி இல்ல இது 50% நான் இப்படி எடுத்திருந்தேன்னு அதை அக்செப்ட் பண்றாங்க. சோ அந்த எல்லாமே டிரெக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல அவரு எல்லாத்தையும் கிரிட்டிசிசமும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்து 10 பேர் மட்டும் சொன்னா போதும், மற்றெல்லாம் சொல்றவன் சொல்லிட்டு தான் போவான், நம்ம அதெல்லாம் கண்டுகிட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தெம் இருக்காங்க. சோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன்.
இல்ல ப்ரோ, இங்க மோஸ்ட் ஆஃப் திம் எல்லாம் கிடையாது. நீங்க நட்சத்திர நகரின் நெகட்டிவ் ரிவ்யூ தேடி போய் எடுத்துருவாங்களே. நான் இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு தான் இருக்க போறோம். ஓகேவா? இந்த ஸ்பேஸ்ல நீங்க போய் தேடி போய் எடுத்துருவாங்க. ட்விட்டர்ல இன்னைக்கு நேற்று வந்து ஒரு 20,000 பேர் படம் பார்த்துருப்பான்னு சொல்றேன் நான் தமிழ்நாட்டில். அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1,000 பேர் தான் ட்விட்டர்ல இருப்பான். நீங்க ஒரு 2 ரிவ்யூ எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது நட்சத்திர நகர் பாசிட்டிவ் தான் இருக்கு, அதனால தான் கேட்டேன். எல்லாமே பாசிட்டிவ், அதான் சொல்றேன், எல்லாமே பாசிட்டிவ் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த படம் ஒரு பெரிய தகத்தை ஏற்படுத்திருக்குல்ல, மிகப்பெரிய பாசிட்டிவ் படம். இன்னும் எல்லா போற பக்கம்லாம் இந்த படத்தை பாசிட்டிவா பேசுறான், யூடியூப் சேனல்ல திறந்தா பாசிட்டிவா பேசுறான் தர. அப்ப என்னன்னா, இது நீங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுட்டு, ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு, நீங்களே உங்களுக்குள்ளயே உங்க 4 பேத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சூப்பர் இப்போ சூப்பர் இப்போ சூப்பர் அப்படின்னு நீங்களாவே கத்திக்கிட்டு, நீங்களே ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்களே அந்த படம் ஓடலன்னு ஃபீல் பண்ணி நீங்களே உட்காந்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அப்புறம் ஒண்ணு, இன்னொருத்தலாம் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டான், டே இந்த படத்தெல்லாம் போடல இல்லடா, நீங்களாம் ஏடா தியேட்டரை கட்டி வச்சிருக்கீங்கன்னு ஒருத்த போட்டிருந்தான். கொடுமையா இருக்கு. கட்டின தியேட்டர்ல இன்னும் ஹவுஸ்ஃபுல் ஆகி இன்னும் 4 நாளைக்கு டிக்கெட் வித்துட்ட மாதிரி தியேட்டர்காரங்களா சமவிட்டு இருக்கு. ஏன்னா எங்கேயுமே வரல இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் இந்த மூவி நல்லா இருக்குன்னு எங்கேயுமே கேள்விப்படல நானு. ப்ரோ நான் மதுரை ப்ரோ, மதுரையில மொத்தமே 3 தியேட்டர்ல 2 சோதை மொத்தமே ஓடுது. இந்த படத்துக்குமே இவ்வளவு கம்மியாவே கிடையாது. காலையில 1 ஷோ, நைட் 1 ஷோ, மொத்தமே 6 சோதை கொடுத்துருக்காங்க. இப்போ சரி ஓகே, அந்த 6 ஷோல எவ்வளவு அடிஞ்சு படம் பார்த்தாங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 6 ஷோ ஃபுல் ஆகி 6 ஷோ ஃபுல் ஆயிடுச்சு, நீ ஏன்டா 7 ஷோ போடலன்னு கேட்டா நியாயம் இருக்குங்க. 6 ஷோக்கு 20 பேர் 30 பேர் போனா எப்படிங்க போடுவாங்க அவங்க? இன்னொன்னு, மதுரையில இருக்க ஆடியன்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க. இப்போ மதுரையில இருக்க ஆடியன்ஸ் கோப்ரா பார்ப்பான். கோப்ரா நேற்று என்ன கலெக்ஷன், நேற்று 11 கோடிக்கு 12 கோடி கலெக்ஷன்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த படம் 25 லட்சம் தான் கலெக்ஷன். கோபுராவோட 1 ஷோ கலெக்ஷன்ல 1/4. அப்ப தியேட்டருக்காரன் தியேட்டர் நடத்துறத என்ன பண்ணுவான், தியேட்டர் நடத்துற என்ன பண்ணுவான்? நான் அதுக்குன்னு ஷோ போடாம விட்டதெல்லாம் நான் அப்படிலாம் போடக்கூடாது அப்படிதான் பண்ணுவாங்கலாம் சொல்ல வரும்ல, போட்டிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி மதுரையில வெறும் 3 தியேட்டர்ல 2 ஷோ தான் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட தப்பு அது. அது வந்து அது அவங்க தான் பாக்கணும். நீங்க நான் படம் நேற்று இருந்து பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலை 11:40 ஷோ இருந்துச்சா ஐநாக்ஸ்ல மால்ல, நான் போலாண்டு போற அதுக்குள்ள படம் போட்டேன், அதனால வந்துட்டேன். ஆனா அடுத்து எத்தனை மணிக்கும் பாக்குறேன், அடுத்து நைட்டு 10:30 இருக்கு. அதுக்கப்புறம் கோபுரத்துல 2 ஷோ, அதை விட்ட வெற்றில 2 ஷோ, மொத்தமே 6-6 சோதயம் ப்ரோ மதுரையில. ப்ரோ நீ ஏதாவது சொல்றேன், ஐநாக்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்க, 10 மணி ஷோ இருக்கு 10 மணி ஷோ இருக்குன்னு சொல்றீங்களே, அதே ஐநாக்ஸ்ல மற்ற படங்கள் ஏதாவது ஸ்கிரீன் வந்து பூட்டி வச்சுட்டு நான் படம் போட மாட்டேன்னு யாரா இருந்தாங்களா? இல்ல இல்ல இல்ல, கோபுரம் திருச்சி டம்ள நல்லா ஓடுது ப்ரோ இன்னமும். அத சொல்லுங்க, அத சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, ரீசனை சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தியேட்டருக்காரன் திருச்சி டம்ளம் போட்டா 100 டிக்கெட் வருது, இதை போட்டா 50 டிக்கெட் தான் வருதுன்னா திருச்சி டம்ளம் தான் போடுவான். இன்னொன்னு, இது ஏ சர்டிபிகேட் எடுத்திருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட், அதை ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏ சர்டிபிகேட் படம் எடுத்திருக்கீங்க, ஐநாக்ஸ்ல ஏ சர்டிபிகேட் இருந்தா குழந்தைங்க அலோட் இல்ல, 18 வயசு கீழே இருக்கும் அலோட் இல்ல, ஐநாக்ஸ் பிவிஆர் இல்ல, எதுவுமே அலோட் இல்ல. அவங்களோட மெயின் இன்கம் என்ன? கேன்டீன். 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அலோடு அப்படின்னா, 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்க வரல அப்படின்னா கேன்டீன் வருமானம் கண்டிப்பா கம்மி ஆயிடும். இப்போ 10,000 இருக்கிற கேன்டீன் வருமானம், குழந்தைங்களாம் வராத ஷோக்கு பாத்தீங்கன்னா 6,000-7,000 தான் ஆகும். திருச்சிற்றம்பலம் போட்டால் 100 ஆடியன்ஸ் வருது, அதில் ஒரு 20 குழந்தைங்க 30 லேடிஸ் வருது, 50 ஆம்பளைங்க வராங்கன்னா அந்த படத்தை தான் தேட்டருக்கார உரிமம். நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டில் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டின்னு இங்கே இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்திட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அதில் ஒரு 50 பேர் படம் பார்த்தானா, அது எதுக்கு தேட்டருக்காரன் வந்து உங்களோட ஐடியா புரிஞ்சு புகுத்துறதுக்கு நீங்கள் ஒரு படம் எடுக்கலாம், அந்த ஐடியா புரிஞ்சு புகுத்துறதுக்கு எதுக்கு தேட்டருக்கார படத்தை ஓட்டணும்? அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி ப்ரோ, அவங்க அவங்க இன்டெலக்சுவலும் கட்டுறதுக்கு இல்லை ப்ரோ. அந்த தோழர் ஆதின்னு சொல்கிறீங்களா, அவர்லாம் வந்து அவரோட அந்த ரஞ்சித்தோட ஐடியாலஜிக்காண்டி தான் அவர் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் தான் இன்டெலக்சுவல் காட்டுறதுக்காண்டி இல்லை, ஒருத்தன் தன்னை தாழ்த்தி பேசுகிறான்னா. அவனோட நேற்று ரேப்பிடோ புக் பண்ணி போயிட்டு இருந்தேன் ப்ரோ மதுரையில், அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். என்கிட்ட இதை பற்றி ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்போம், அவ்வளோ சொல்கிறார் என்கிட்ட. அவர் அந்ததை சார்ந்தவர் தான், ஆனால் வந்து இப்படி பண்றதுனால எங்களுக்கே தாழ்வு மனப்பான வருது ப்ரோ அப்படின்னு அவரே சொன்னார் ப்ரோ. ஒரு ஆமா ஆமா, இது வந்து இல்ல இல்ல ப்ரோ, இது அவங்க தான் சொல்லணும். நம்ம சொன்னா, நம்ம சொன்ன ஒன்பத்துல பேசுறான், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம போய் பேசுவாங்க. ஆனா நம்ம அதை சொல்ல வேணாம்,
அட்லீஸ்ட் நம்ம இந்த படத்துல என்ன சொல்ல வரோம்னா, ரஞ்சித்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ரஞ்சித் டைரக்டர் பா ரஞ்சித் ஃபிலிம் போட்டா ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இது நம்ம வேல்யூ கிடையாது, நம்ம ஐடியாலஜி பேசுறதுதான் நம்மளோட வேல்யூ நினைச்சு பேசி இப்ப மொக்க வாங்கிட்டாரு. அதான் உண்மை. ப்ரோ டைரி கலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நான் இன்னும் 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 சொல்ல போனா, மோகன்ஜிலாம் படம் எடுத்தா முதல் நாள் 2 கோடி வசூலாகுதுங்க. 2 படம் மோகன்ஜி எடுத்த படம். நான் அதுக்குன்னு உன்ன மோகன்ஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ற சப்பக்கட்டு கட்டுறதுலாம் இல்லை, ப்ராக்டிக்கல் உண்மையை சொல்றேன். மோகன்ஜி படம் 2 கோடி 2.5 கோடி ஆயிருக்கும் முதல் நாள். 2 படம் தான் எடுத்தார், ரெண்டுமே ஆயிருக்கு. அவருமே ஐடியாலஜி வச்சுதான் எடுக்கிறாரு, அதுவுமே நம்ம எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இந்த படத்தை வந்து 20-20 லட்சம் 30 லட்சம் தான் ஆகுது அப்படின்னா, அப்ப இங்க ரஞ்சித்தோட வேல்யூ கம்மியா இருக்க மாதிரிதான் ஆகுது. அப்ப ரஞ்சித் அதை செஞ்சிருக்க தேவையில்லைன்ற. ரஞ்சித் வந்து ஒரு கிராஃப்டா ரொம்ப சூப்பரான ஒரு டைரக்டர். அவருக்கு அந்த இந்த படத்திலேயே வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வன்ஸ் வரும், ஒரு கிராமத்து சீக்வன்ஸ் வரும். ஒரு கிராமத்து படம் எடுக்கிற டைரக்டர் கூட இந்த அளவுக்கு லைவ்லியா ஒரு சீன் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாரு. ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்கும், ஒரு அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதுல கொஞ்சம் சர்க்காசமும் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா இருந்தாலுமே சூப்பர். அந்த சீன் மட்டும் நான் ரசிச்சு பார்த்தேன், அதை ரசிச்சு பார்த்தேன். கலையரசன் இவங்கெல்லாம் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீன், அதுக்கப்புறம் இன்ட்ரோல் ஒரு சீன், இதெல்லாம் ரசிச்சு பார்த்தேன். அது வந்து ரஞ்சித்தோட மேக்கிங் அதான். ஆனால் ரஞ்சித் ஏன் இந்த ஐடியாலஜிக்குள்ளேயே மாற்றிக்கிட்டு ஏன் பண்ணிகிட்டு இருக்காருன்றது அவரே புரிஞ்சுக்குவார் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம், பார்ப்போம். ப்ரோ டைரி கலெக்ஷன் எப்படி இருக்கு? டைரி ட்ராப் ஆயிருக்கா இல்லை எப்படி போய் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கா? டைரி கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு ப்ரோ, கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு, ஆனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோபுரம் வந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சது. இன்னைக்கு நேத்தோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸோ வந்து வெளி சார் நேர் பார்க்கணும். ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆ, யுவராஜ் நான் பார்த்தேன் கோயம்புத்தூர்ல, சியான் கூட வந்திருந்தாரு. ஆமா, அவர் ஒரு வாரம் ஃபுல்லா சியான் கூட தான். ஆமா, ஜாலியா இருக்காங்க அவங்களாம். வேலை ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் வேலை போதுனே நிக்க முடியாத வேலை போயிட்டு. அதனால வெளில இருந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியும் எல்லாத்துக்கும் அந்த வேலை ஹெக்டிக்கான வேலை தான். இந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த படம் ரிலீஸ் டைம் அங்க போகணும் இங்க போகணும், அதே சேம் டைம் ப்ரொமோஷன் பாத்துக்கணும், அங்க போட்டோ எடுத்து கரெக்டா அனுப்பணும், அந்த ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போனா யார் நிக்கணும், யார் பண்ண போன்சஸ் ரெடி பண்ணும், ஏகப்பட்ட வேலை அது. ஆமா ஆமா, நாங்க காலையில இங்க ஈரோட்ல இருந்து நாங்க காலையில கோயம்புத்தூர் கிளம்பி போயிருந்தோம், ஜிஆர்டில அலோவ் பண்ணல, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஐடி கார்டு இருந்தால் அதை உள்ளோட வந்தாங்க. மறுபடியும் திரும்பி தங்கியிருந்த ஹோட்டல் தாஜ்ல தங்கியிருந்தாங்க, அங்கே போயிட்டு மறுபடியும் 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, 2 மணிக்கும் அலோவ் பண்ணல. அவர் வந்தாரு, குரூப்பாக ஒரு செல்ஃபி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரோசோன் போயிட்டு ஈவினிங் வந்து 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. கார்த்தி ப்ரோ, நீங்க சொன்னீங்களா நட்சத்திரம் நகர்கிறது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அது இப்போ இப்போ அவருடைய இப்போ எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிற டேரக்டர்ஸ், அடுத்தடுத்து பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ற டேரக்டர்ஸ்லாம் அந்த அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹீரோவா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு டிராப்புக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கும் எப்பயுமே. அதை ரஞ்சித் உடைக்க ட்ரை பண்ணாரோன்ற மாதிரி என்னுடைய தாட்டு. ஆனா அது வந்து அதை பேலன்ஸும் பண்ணணும் இல்லையா, அது கமர்ஷியல் வேல்யூவும் இருக்கணும். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜும் வெற்றி மாறனும் வந்து அதை பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்றதை புரிஞ்சு கரெக்டா பண்றாங்க. பட் அது இவர் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது முன்னாடியே வந்து மணிரத்னமும் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு நடுவில் திடீர்னு ஒரு கன்னத்தில் முத்தமிட்டால், அந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு படம் வரும், பெரிய ஃபிளாப், டிசாஸ்டர் ஆகும்.
ஸோ அதனாலயே அடுத்தடுத்து வர்ற மணிரத்னம் படங்களுக்கு அந்த ஹீரோஸ்க்கோ அடுத்தடுத்து கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுறது அந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சுது. அது நீங்க சொல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை அந்த கமர்ஷியல் ட்ராப்புக்குள்ள போய் மாட்டாம அவர் இந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்றாரோன்ற மாதிரி தோணுச்சு. பட் அது எந்த விதத்துல ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. தியேட்ரிக்கலா அடுத்த ஹீரோவுடைய பிசினஸா அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. கமர்ஷியல் ட்ராப்னா என்ன ட்ராப்பு? அப்ப நீங்க கபாலி எடுக்க வேண்டியதானே, கபாலி எடுக்காம விட்டுருக்க வேண்டியதானே. அன்னைக்கு வச்சுன்னு இந்த ரஜினி விஜய் படம் எடுக்கிறது பெருமையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது கமர்ஷியல் ட்ராப் ஆகுது. காலாவிட்டாரு ப்ரோ.